நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம். நம்ம வந்து நம்மளை வந்து நான் சொல்றதெல்லாம் ஆன்மாவை தான் குறிக்குது. நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட் வந்து ஆன்மா. நீங்கள் உங்களை ஆன்மானே தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் உடலோ மனசோ கிடையாது, ஆன்மாங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரமணர், ரமண மகரிஷி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கிட்ட வந்து நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு மனசில் நிம்மதியே இல்லை, சந்தோஷமா இல்லை, ஒரு நிம்மதியாக இருக்கிறக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட முடியும். நீங்ககள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா, இந்த உடல் தான் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க. ஏன்னா உடலுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வந்து மனசால் ஆக்கப்பட்ட ஒருத்தராக உங்களை நினச்சிக்கிட்டீங்க. மனசுலேயும் நிறையா பிரச்சனைகள் இருக்கும். அதனால் என்னன்னு சொன்னால், நீங்கள் மனசால் ஆக்கப்பட்ட ஒருத்தராக நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, உடலால் ஆக்கப்பட்ட ஒருத்தராக நினச்சிக்கிட்டாலும் சரி, பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பவே முடியாது. ஆனால் உங்களுடைய ஒரிஜினல் ஸ்டேட் வந்து மனசோ உடலோ கிடையாது, ஆன்மா தான் உங்களுடைய நிஜஸ்வரூபம். அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும், ஆன்மா சாட்சாத்காரம் அடையணுங்கிற மாதிரி அவர் எல்லாருக்குமே இதை தான் பழக்கமாக சொல்கிறார். இப்போ இது வந்து நம்முடைய ஆன்மா நம்முடைய அப்படின்னு ஒன்று ஆன்மானிட்டு ஒன்று இருக்குதா, ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுமா? இப்போ அதை நமக்கு வந்து தெரில. நமக்கு வந்து பாடி இருக்கிறது தெரியுது, மனசு இருக்கிறது தெரியுது. ஆன்மானி ஒன்று இருக்குங்கிறது அவர் சொல்லி தான் நமக்கே தெரியுது. இப்போ அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனைகள் எல்லாம் தான் விடுபட்டுடலான்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. சரி, அந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடலாம் சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து பார்க்குறோம் தெரியுது, எல்லோரும் தெரியுது. நம்ம கேட்குறோம், கேட்குறது நமக்கு புரிஞ்சிட முடியுது. இப்போ இதெல்லாம் பொறி புலன்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்கிறது. இப்படி பொறி புலன்கள் மூலமாக ஆன்மா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட முடியுமா? இன்னைக்கு கேட்டால் பொறி புலன்கள் மூலமாக ஆன்மா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட முடியாதுன்னு சொல்லிடுறேன். நம்ம மனசுலேயும் நிறைய உணர்ச்சிகள்லாம் இருக்குது. அந்த உணர்ச்சிகள்லாம் நம்ம மனதால் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி மனதால் நம்ம வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமான்னு கேட்டால், மனசாலேயும் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியாதுன்னு சொல்லிடுறேன். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நீங்கள் பொறி புலன்களாலையும் அறிய முடியாதுங்கிறீங்க, மனசாலையும் தெரிஞ்சிட முடியாதுங்கிறீங்க, அப்புறம் ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது? ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டால் தான் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி ரமணர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், உண்மையில் ஆன்மாவெல்லாம் அறியவே முடியாது, ஆன்ம சாட்சாத்காரன் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆன்ம தரிசனங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோன்னு இருக்கிறார். முதல்ல அவர் தான் என்னென்னா, நீ இதை தெரிஞ்சுக்கிட்டால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு சொல்லி அவர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. சரி, எப்படி தெரிஞ்சுக்கிட்டதுன்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. இப்போ பழைய எப்படி என்ன சொல்லிடுறான்னு சொன்னால், நீ அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டுட்டான்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆன்ம தரிசனம், ஆன்ம சாட்சாத்காரம்னு சொல்லி அப்படி மாற்றி போட்டுறாரு. இப்போ அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டுட்டால் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போயிருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஞானம் இல்லாதனால பிரச்சனை இருக்குது, ஞானம் அடைஞ்சால் பிரச்சனை முடிஞ்சு போயிருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். அதை டைரெக்டாக முதல்ல எடுத்தெடுப்பிலே சொல்லிட்டான்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இடையில வந்து அந்த ஆன்மான்னு சொல்லி ஒரு ஃபேக்டரை இன்க்ளூட் பண்ணி, இப்படி எப்படி வேண்டாம்னு சொல்லி டெலீட் பண்ணி, இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரிலாம் சொல்லி கடைசியில் என்னன்னு சொல்லி சொன்னால், மனசுக்கு தான் பழைய எப்படி மாறாங்க. ஆன்மாவை நமக்கு தெரிகிற மாதிரி காட்டுற மாதிரி காட்டி, ஆன்மாவை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு, ஆன்மாவெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி கொண்டு போயிருந்தாங்க. இப்போ இதே மாதிரி சித்தாந்தத்தில் ஒரு கருத்து, பசு பதி பாசம்னு சொல்லி நாம் வந்து இந்த பாசங்கக்கூடிய இந்த மாயை அல்லது மாய மலம் இதோட நம்ம சார்ந்திருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை. அப்போ நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னு சொன்னால் பதியை சார்ந்துடணும். நாம் வந்து இங்கே சார்ந்திருக்கிறதுக்கு பதிலாக இங்கே சார்ந்துடணும், இறைவனை சார்ந்து. பதிங்கிறது இறைவன். நம்ம இறைவன்கிட்ட பிரச்சனையே கிடையாது. நீ இறைவனை சார்ந்தால் நீ பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடலாம். நீ வந்து இந்த பாசத்தில் சார்ந்த பாசங்கிறது நம்ம அந்த பந்த பாசங்கிற மீனிங்கில் இல்லை, பாசங்கிறது மாயை மலம்ங்கிற மாதிரி உள்ளது.
அதான் இக்னரன்ஸ்னு வச்சுக்கலாம். நீ அதில் சார்ந்துருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை இருக்குது. நீ பதியை சார்ந்தால் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும்ங்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லிடுவாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் திருவள்ளுவர் கூட ஒன்று சொல்ல, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. இறைவனுடைய அடியை சேர்ந்தவனுக்கு மட்டும்தான் கவலையிலேருந்து விட முடியும், மற்றவங்களெல்லாம் விடுபடவே முடியாதுன்னு சொன்னால் நம்ம எங்கேயோ ஒரு கண்டிஷன் போட்டுறாங்க, நம்ம எங்கேயோ போய் சேரணும்னு சொல்லி. அந்த இறைவனுடைய அடியை சேரணும், இறைவனை சார்ந்திருந்தோம்னு சொன்னால் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்ககிட்டயே நம்ம இந்த இறைவனை எப்படி சார்றது, இறைவன் எங்கே இருக்காருன்னு சொல்லி கேட்டால் தான் பல எப்படி பிரச்சனைகளுக்கு வந்துடுவாங்க. இப்போ இறைவன் வந்து சந்திர மண்டலத்தில் இருந்தாலும் கூட போய் நம்ம சேர்ந்துடலாம். இறைவன் எங்கே இருக்காருன்னு சொல்லி தெரிய காட்டினா தானே அங்கே போய் சேர முடியும் நாம. அப்புறம் எங்கே இருக்கு இறைவன் எங்கே இருக்கான்னு சொன்னால் உயிருக்கும் உயிராக இருக்கிறான்னு சொல்லி சொல்லிட்டு போயிடும். சரி, அது சார்றதுன்னு சொன்னால் இறைவனை அடையிறதுன்னு சொன்னால் இறைவன் வந்து அடையவே முடியாது, அறியப்படும் பொருள் அல்ல. இறைவன் வந்து அறியப்படும் பொருளே அல்லன்னு சொல்லிடுவாங்க. அறியப்படும் பொருளே அல்லங்கிற ஒன்றா போய் நம்ம எப்படி அறிகிறது, எப்படி போய் சேர்றது, இப்படி எல்லாமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஆனால் நம்ம எங்கேயோ வழி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் எதையோ ஒரு சில வார்த்தைகளை கொடுத்துட்டு அப்புறம் அந்த வார்த்தையை அப்புறம் அவங்களே வாபஸ் பண்ணிக்கிறாங்க. இறைவனை வந்து அடையணும்னு சொல்லிடுறாங்க, அப்புறம் அடைய முடியாத லிஸ்ட்டில் இறைவனை சேர்த்துடுறாங்க. அடையன்னு சொன்னால் எப்படி? இப்போ இதே மாதிரி தான், அதே மாதிரி ஆன்மாவை தெரிஞ்சால் பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொன்னாங்க, அப்புறம் ஆன்மாவை தெரியவே முடியாதுன்னு சொல்லி அதையும் டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ எல்லாம் நினைஞ்சோம்னா கடைசியில் சுற்றி வளைச்சி நம்ம மனசை என்ன பண்ணுறதுங்கிற கேள்வியில் கொண்டு வந்தால் விட்டுறோம். உண்மையிலேயே மனசில் தான் பிரச்சனை இருக்குது. அஞ்ஞானம் ஞானங்கிறதெல்லாம் மனசில் தான் இருக்குது. ஆனால் மனசில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லாதபடி இப்படி ஏதோ சுற்றி வளைச்சி மனசை சொல்கிறது, கடைசியில் வேறு வழி இல்லாமல் மனசை எடுத்துக்கிடுற மாதிரி கொண்டு வந்து விட்டுறாங்க. இப்போ இந்த மனசில் தான் இப்போ நம்ம வந்து இந்த நான்கிற உணர்வே கூட எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசில் தான் இருக்கு. இந்த மனசுலையுமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு நான்கிறது எல்லாருக்குமே தெரியும், நான் இருக்கிறோம் இல்லைங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கோம், கனவு கூட இல்லை, நான்கிற உணர்வு இருக்குமா? நான் இருக்காது. இப்போ நமக்கு இருக்குது, இப்போ நமக்கு எல்லாமே விழிச்சிருக்கிறோம், எல்லாமே இருக்கிறோம், இப்போ நமக்கு நான்கிற உணர்வு இருக்குது. அதே மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம், ஒரு கனவு வருது, அந்த கனவுலேயும் நான்கிறது இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டராக எது இருக்குன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய தாட் ப்ராசஸ் தான் இருக்குது, நம்முடைய நினைவுகள் சிந்தனைகள் தான் இருக்குது. அப்போ இந்த சிந்தனை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே இந்த நான்கிற உணர்வு இருந்துகிட்டே, அது நனவாக இருந்தாலும் சரி கனவாக இருந்தாலும் சரி இந்த நான்கிற உணர்வு இருந்துகிட்டே. இப்போ இந்த நான்கிற உணர்வு வந்து இருக்கிறதுனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், சில இதுகளை நம்ம பிரித்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முடியும். இப்போ இது வந்து அந்த தாட் ப்ராசஸ்னுடைய வேலையே என்னென்னு சொன்னால், எல்லாத்தையும் பிரித்து பிரித்து காட்டுறது தான் அந்த தாட் ப்ராசஸ்னுடைய வேலை. அது ரெண்டு ரெண்டாக காட்டும், அது ரெட்டையாக காட்டினா தான் நம்ம எதையுமே விளங்கிட முடியும். ஒரே இதை மட்டும் காட்டணும்னு சொன்னால் விளங்குறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இப்போ உதாரணமாக ஒரு பிளாக் போர்டு இருக்குது, அதே பிளாக் போர்டு, அதில் நம்ம வந்து கருப்பு மயில் ஏதாவது எழுதணும்னு சொன்னால் நமக்கு ஏதாவது தெரியுமா? எழுதுதான் செய்கிறோம், ஆனால் எழுதினாலும் கூட ஒரு தெளிவாக தெரியாது. ஏன்னா இது எழுதுகிற மையும் கருப்பு, பிளாக் போர்டும் கருப்பு, ரெண்டும் அப்படியே மிக்ஸ் ஆகி போயிடும். இப்போ அதே நேரத்தில் ஒயிட் சாக்பீஸ் எழுதணும்னு சொன்னால் நம்ம படிச்சுன்னு தெரியும், இது ஒரு கான்ட்ராஸ்ட் கிடைக்கும். அப்போ எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து காட்டக்கூடிய ஒரு சக்தி தான் வந்து நம்முடைய தாட் ப்ராசஸ், நம்முடைய மைண்டு, மனது, அறிவு, எதுனாலும் சிட்டாலும் சிறந்தோம். அந்த பிரித்து பார்த்தா மட்டும்தான் நம்ம எதையாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஒரு டிஃபைன் டெஃபினிஷனுக்குள்ளே உட்படுத்த முடியும். அப்படி பிரித்து பார்த்து பண்ணுற வேலை எது பண்ணுதுன்னு சொன்னால் நம்முடைய தாட்டு தான் பண்ணுறது. அப்போ தாட்டினுடைய ப்ராசஸே எப்போவுமே பிரித்து பிரித்து காட்டுறது தான், ஒவ்வொன்றையும் டிஃபைன் பண்ணி இது இப்படி அப்படின்னு சொல்லி. அது நமக்கு ஏற்கனவே நிறைய மெமரிஸ் இருக்குது, அந்த மெமரியினுடைய உதவினால எல்லாத்தையும் பிரித்து பிரித்து காட்டும். அப்படி பிரித்து காட்டும் பொழுது என்னென்னா, இப்போ நாம் வந்து ரோட்டில் போயிட்டுருக்குறோம், நம்ம ஏற்றாப்புல ஒரு வெஹிக்கிள் வருது, நான் வேறு அந்த வெஹிக்கிள் வேறேன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த வெஹிக்கிள்கிட்ட இருந்து நகர முடியும், அந்த வெஹிக்கிளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போக முடியும்.
இப்போ உங்கள் டேபிளில் உங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்குன்னு சொன்னால் நீங்கள் வேறு அந்த சாப்பாடு வேறேன்னு சொல்லி புரிஞ்சால் தான் நீங்கள் அந்த சாப்பாடு டீல் பண்ணி நீங்கள் சாப்பிட முடியும். நான் யாருன்னு தெரில, சாப்பாடு எதுன்னு தெரிலன்னு சொன்னால் சாப்பிடவே முடிஞ்சிக்க முடியாது. அப்போ அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து நமக்கு தேவைப்படும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ஒரு ஒரு டீலிங்ஸ் ஏற்படணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தனியாக இருக்கணும், அங்கே அது தனியாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து அதை நம்ம இந்த அகம்புறம்னு சொல்லி நம்ம பிரிக்கும் பொழுது இந்த கிளாசிஃபிகேஷன் இந்த இதெல்லாமே வந்து புறம்ங்கிற ஆஸ்பெக்டுக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக பொருந்தி வந்துடும். எந்த பிரசுரமே இல்லாமல் பொருந்தி வந்துடும். நீங்கள் வேறு, நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள் வேறு, நீங்கள் வேறு, நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர் வேறு, நீங்கள் வேறு, நீங்கள் சந்திக்கக்கூடிய சுச்சுவேஷன் வேறுங்கிறதெல்லாம் வந்து அது வேறு வேறுன்னு பிரித்து பார்க்குறது தான் கண்டிப்பாக செயல்பட முடியும். அப்படி பிரித்து பார்த்தா தான் எந்த செயலையுமே செய்ய முடியும். ஆனால் இது என்னன்னு சொன்னால் இதே ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அது உள்ளே நம்ம அகத்துக்குள்ளே கொண்டு போனான்னா அங்கே நிறைய பிரச்சனைகள் வருது. அங்கே வந்து என்னென்னு சொன்னால் இப்போ இதில் வந்து நீங்கள் புறத்தோட டீல் பண்ணும் பொழுது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றீங்க. ஒரு வெஹிக்கிள் வருது, நீங்கள் வெஹிக்கிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெஹிக்கிள் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, ஆனால் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னால் இந்த வெஹிக்கிளுக்கு நகர்ந்து இந்த பாதையாக போகணும்னு சொல்லி நீங்கள் உங்களை நகர்த்திக்கிடுறீங்க. உங்களை நகர்த்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. ஆனால் இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் சைக்கலாஜிக்கலாக வந்து எல்லா விதமான அனுபவங்களுமே வந்து நீங்கள் உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கனவு காண்றீங்க. கனவு அங்கே ஒரு எல்லாமே ஒரு கனவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய காட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. இந்த காடு இருக்குது, ஒரு ஒத்தையடி பாதை, அந்த பாதை வழியே நீங்கள் நடந்து போகிறீங்க. எதிர்த்தாப்பில் வந்து ஒரு கரடி வருது. நீங்கள் அந்த கரடிகிட்டேருந்து தப்பிச்சு நீங்கள் ஓடுறீங்க. இதெல்லாம் கனவில் நடக்குது. இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சுனா நீங்கள் இருக்கிறீங்க, கரடி இருக்குது, காடு இருக்குது, ஒத்தையடி பாதை இருக்குது, எல்லாமே நடந்துட்டு. இது எல்லாம் சேர்ந்து ஒரே அம்சம்தான். இல்லை, இதில் வேறு வேறுன்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சேர்ந்து உங்களுடைய தாட்டு தான், உங்களுடைய தாட்டு தான் ஒரு கனவாக இருக்குது. அதில் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ் வந்து தனியாக கரடி எங்கேயோ உங்களுக்கு வெளியே கிடையாது, எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. காடு உங்களுக்கு வெளியே கிடையாது, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்களும் உங்களுக்குள்ளே தான், எல்லாமே சேர்ந்து உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கீங்க. அங்கே உங்களுக்குள்ளே மட்டும்தான் நிகழ்ச்சி நடக்குது. ஆனால் எக்ஸம் புறத்தில் அப்படி கிடையாது. புறத்தில் வந்து ஒரு வெஹிக்கிள் வருதுன்னு சொன்னால் இது எனக்குள்ளே மட்டும்தான் வருதுன்னு நம்ம தாட்டை வச்சு தான் புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டோம்னால உங்களுக்குள்ளே மட்டும்தான்ட்டு இல்லை, அது இது உங்களுக்கு வெளியேயும் வெஹிக்கிள் இருக்குது, வெளியும் நபர்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதோட நீங்கள் டீல் பண்ணி ஆகணும். உங்களை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறப்படுத்தி ஆகணும். இப்போ நீங்கள் அங்கே வந்து என்னென்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை நீங்கள் நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணி ஆகணும். இப்போ நம்ம அந்த அகத்தை பொறுத்தளவில் என்னென்னு சொன்னால் அந்த அகத்துக்குள்ளே வந்து இந்த டிவிஷன் இருந்தது இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கேயும் ஒரு வேலை நடந்துட்டு தான் இருக்குது. கரடி வருது, கரடிக்கு தப்பி ஓடுறாரு. இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக ஏற்படுது. இப்போ இது வந்து என்னென்னு சொன்னால் அங்கே வந்து அந்த ஒரு ஒரு கற்பனையாக எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நிதர்சனமான வேலை கிடையாது, அது உண்மையான வேலை கிடையாது. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வெஹிக்கிளில் நம்ம ரோட்டில் போகிறோம். ஒருத்தர் நம்ம போகும்போது நாலஞ்சு பேரை போகிறோம், நாம் மட்டும் கரையில் வந்துடுறோம். மற்றவங்கெல்லாம் கரையில் மற்றவங்கெல்லாம் நம்ம வெஹிக்கிள் அங்கே ரோட்லேயே நிற்கிறாங்க, வாங்க வெஹிக்கிள்லேருந்து ஒதுங்கி வந்துருங்கன்னு மற்றவங்ககிட்ட கூடுறோம். இப்போ இதே இது நம்ம கனவு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது கனவில் நாம் ஒரு நாலஞ்சு பேர் போகிறோம், நாலஞ்சு பேரையும் கதை கரடி துரத்துது. நாம் மட்டும் கரடியில் இருந்து தப்பி வந்துடுறோம். தப்பி வரும்போது கனவுல இருந்து விழிச்சிடுறோம். மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் அவர் கடை கட்டிட்டோம் மாட்டிட்டாங்களோ அவங்கள கொஞ்சம் காப்பாற்றணும்னு சொல்லி பழையபடி நம்ம கனவுக்குள்ளே என்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கே நமக்கு உண்மையில் அங்கே வேலை கிடையாது. வேலை இருக்கிற மாதிரி ஒரு தோணுது, அதெல்லாம் ஒரு தோற்றம் தான். உண்மையில் அங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம நண்பர்கள் நம்மளை நம்பி நம்ம வந்த நண்பர்களெல்லாம் விட்டுட்டு நாம் மட்டும் கரடிட்டு இருந்து தப்புனா சரியில்லைல்ல, அது எப்படி நியாயம்? நாம் பழையபடி கொஞ்சம் கனவுக்குள்ளே நுழைஞ்சு மற்ற நண்பர்களே வெளியே கூட்டிகிட்டு வருவோம்னு எல்லாம் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாமே ஒரு கற்பனை தான். அங்கே வந்து நிதர்சனமாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து வெளி உலகம் புறத்தில் அப்படி கிடையாது. புறத்தில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம கூட வந்தவங்களும் உண்மையானவங்க தான், வெஹிக்கிள் வர்றதும் உண்மையானது தான். நாம் மட்டும் வெஹிக்கிள்கிட்ட இருந்து விலகினா போதாது, மற்றவங்களும் வெஹிக்கிள்கிட்ட இருந்து விலகி வரணும்.
நாம் வெளியே விலகி வந்தாலும் நம்ம அவங்கள கூப்பிட்டு நம்ம படிப்படியை அப்புறப்படுத்தி முயற்சி பண்ணோம். இப்போ இந்த சைக்கலாஜிக்கலாக வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே ஏதோ ஒரு கற்பனையாக ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இப்போ இது வந்து ஒரு கனவுங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அங்கே இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடுறோம். இப்போ இதுலன்னு சொன்னால், நனவு நடக்கக்கூடிய நிலையிலேயே இந்த புறம்ங்கிற மாதிரி இருக்கிறதுல அகமும் ஒரு கனவாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு அகத்துக்குள்ள வந்து எத்தனை விதமான எமோஷன்ஸ் வருது. அந்த எமோஷன்ஸ்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த எமோஷன்ஸ்லேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். அந்த எமோஷன் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு மகிழ்ச்சி வந்துன்னா அது அந்த மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு வெறுப்போ கோபமோ பயமோ அந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்துன்னா அதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வருது, வெஹிக்கிள்டேருந்து விடுபடணும்னு நினைக்கலாம். நீங்கள் உங்களுக்குள்ள வரக்கூடிய எமோஷன்ஸ்லேருந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், உண்மையிலே எங்கே வந்துச்சுன்னா நீங்கள் அந்த உங்களுடைய மன இயக்கத்தையே கம்பார்ட்மெண்ட் ஆக்கிடுறீங்க. நீங்கள் ஒரு பகுதியில் இருக்கிற மாதிரியும், உங்கள் எமோஷன் இன்னொரு பகுதியில் இருக்கிற மாதிரியும். இப்போ நம்ம வந்து இப்போ கனவு பார்த்தோம், காடு இருக்குது, கரடி இருக்குது, அங்கே நீங்களும் இருக்கிறீங்க. இப்படி மூன்று விதமான செக்மெண்ட் இருக்குது. ஆனால் இது எல்லாமே என்னன்னா ஒரே தாட்டு தான். ஒரு வினாடிக்கு ஒரு தாட்டு தான் அங்கே வருது. அந்த ஒரு தாட்டு தான் இத்தனை காட்டுது. ஒரு தாட்டு இத்தனை காட்டினாலும் அங்கே நிறையா இருக்குன்ட்டு அர்த்தம். ஒரு தாட்டு தான், அதனுடைய தோற்றம் வந்து இந்த மாதிரிலாம் காட்டுது. இப்போ நமக்கு வந்து நிறையா இருக்கிறதுனால என்னென்னு சொல்லி சொன்னால், அதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கும் பொழுது என்னென்னு சொன்னால், அதை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி போராடும் பொழுது நான் வேற அது வேறேன்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த ஒரு கனவு பார்த்தோம். நம்ம கனவுலேருந்து நாம் வந்து கரடிகிட்டேருந்து தப்பி விடுற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு ஆள், நம்ம ஒரு ஆள் உள்ள இருக்கார், அந்த கனவுலேயே நான் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து அந்த கனவு வேறு மாதிரி மாற்றணும்னு சொல்லி நினச்சி மாற்ற முடியுமா அவரால்? ஒருத்தர் உள்ளே இருக்கிறார், நான் நினச்சலும் ஒருத்தர் இருக்கார். இந்த கனவு இது நல்ல கனவாக இல்லை. கரடி வந்து நம்மளை துரத்துறோட, நாம் கரடியை துரத்துற மாதிரி கனவை கொஞ்சம் மாற்றி அமைக்க முடியுமா சொல்லி நம்ம மாற்ற முடியுமான்னா, அதை நம்ம மாற்ற முடியாது. அந்த கனவு எங்கெங்கே நம்மளை கூட்டிகிட்டு போதோ அங்கே போகிறது தான் நம்முடைய வேலை. நாம் வந்து தனியாக ஒரு இது இருந்து இந்த கனவே நமக்கு தகுந்த மாதிரி ஒரு கனவாக மாற்றுறதெல்லாம் நம்மளால முடியாது. அந்த கனவு நம்மளை கூட்டிகிட்டு போகுது, அது எங்கெங்கே கூட்டு போதோ அங்கே நம்ம போகிறோம். அந்த கரடியில் ஒரு கேரக்டரைசேஷன் கதை அமைப்பு அப்படி இருந்துன்னு சொன்னால், கரடி நம்மளை துரத்துகிற மாதிரி கதை இருந்துன்னா அந்த கதை வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கணும். இல்லைன்னா நாம் கரடி துரத்துகிற மாதிரி இருந்தாலும் அந்த கதை ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கும். அது இயற்கை, அது பாட்டுக்கு என்ன நடக்கும் அதுதான் நடக்கணும். ஆனால் நாம் ஒரு ரோல் எடுத்து என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த கனவே சரியில்லை, கனவே வேறு மாதிரி மாற்றணும்னு சொல்கிறதுக்கு அந்த நான்கு பவரே கிடையாது. அந்த கனவு எங்கே போகுதோ அது ரோட்டில் போய் தான் ஆகணும். ஆனால் நம்ம இது வந்து கனவுல அப்படி இருக்கு, கனவுல நம்ம அப்படி தான் அதோட கனவோட கனவாக போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நனவும் கூட ஒரு டைப் ஆஃப் கனவு தான். இப்போ நம்ம நனவுல நம்ம அகம்னு சொல்லி நம்ம தாட் ப்ராசஸ்ன்னு எடுக்கிறதும் கூட நம்ம பகலில் ஏற்படக்கூடிய ஒரு கனவு தான். இந்த கனவுல நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், இந்த நான்கிறத வந்து கொஞ்சம் பலமாக எடுத்துக்கிட்டு நம்ம தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் மொத்த கனவே நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னு சொல்லி அந்த சின்ன பகுதி நினைக்குது. இந்த நான்கிற பகுதி வந்து நினைக்குது, எனக்கு இந்த உணர்வு தான் வரணும், இந்த உணர்வு வரக்கூடாது, நான் நினைக்கிற மாதிரி தான் தாட்டே வரணும், நான் நினைக்கிற மாதிரி தான் கனவே வரணுங்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு சின்ன ப்ராசஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறோம். அப்படி கொடுக்கும்பொழுது என்னென்னா, நமக்குள்ளே இந்த ரெண்டு பகுதியாக மோத ஆரம்பிச்சிடும். ரெண்டு, ஒரு டோட்டல் மைண்டே வந்து ரெண்டு பகுதியாக மாறிடும். ஒன்று வந்து நான், இன்னொன்று வந்து நானோட சம்மந்தப்பட்ட இன்னொரு பகுதிங்கிற மாதிரி. அது பயமாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், நம்ம அதோட ரிலேஷன்ஷிப் பண்ணுற மாதிரி ரெண்டு பகுதியாக நம்ம பிரிச்சிடும். அது ரெண்டு ஆகும்பொழுதே என்ன சொன்னால், ஏதோ ஒரு வகையில் உடன்பாடும் முரண்பாடும், உடன்பாடும் முரண்பாடுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையான போராட்டம் அங்கே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு எண்ட்லெஸ் கேமுங்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ளோவில் வந்து தடங்கள் ஏற்படும். இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்பில் அப்படி உருட்டி விட்டிங்கன்னா பாட்டு ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். ஏன்னா அது ஹோலாக இருக்குது, டோட்டலாக இருக்குது. அதில் அப்படி உருட்டி விட்டிங்கன்னா அது பாட்டு போகும். இப்போ நீங்கள் அதே வந்து ரெண்டாக வெட்டிட்டு உருட்டி விட்டிங்கன்னா போகாது, நீங்கள் போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய மைண்டுமே என்னென்னு சொல்லி சொன்னால், அது நீங்கள் டோட்டல் ஹோலாக இருக்கும்போது அப்படியே ரோல் ஆகி போயிட்டே இருக்கும்.
நீங்கள் ஒரு பகுதியை நான்னு சொல்லி ஒரு பகுதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எனக்கு தகுந்த மாதிரி இந்த உணர்வுலாம் வரணும், எனக்கு தகுந்த மாதிரி இந்த உணர்வு வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நான்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் மன இயக்கத்தை நீங்கள் மாற்றி அமைக்கும் பொழுது நீங்கள் உங்களே ரெண்டாக பிரிச்சிடுறீங்க. ரெண்டாக பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னால் அந்த நேச்சுரல் ஃப்ளோ வந்து தடங்கல் பண்ணும், அது அது வாக்கில் போகிறது வந்து தடங்கலாகும். அதனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நான்கிற பகுதி வந்து இம்பார்ட்டன்ஸ் பெறுறது அளவுக்கு அங்கே பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்போ அந்த நான்கிற என்ன இது இம்பார்ட்டன்ஸ் எப்போ வருதுன்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு பகுதியை நினைக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை. இப்போ இதில் தான் நம்ம என்னென்னு சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே ஒரு கனவு தான், மீனிங்லெஸ்ன்னு சொல்லி நம்ம டோட்டலாக அதை வந்து அகத்தையே நம்ம டோட்டலாக விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் எதையும் எதையும் சரி பண்ண வேண்டியதில்லை, எதையும் எப்படியும் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லைங்கிற மாதிரி அகத்தை நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். அகத்தை பொறுத்தல நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த நான்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடும். அகத்தை சரி பண்ணணும்னு சொல்லி நினைக்க நினைக்க அந்த நான்கிற பகுதி மட்டும்தான் பலம் வருது, நான் அந்த மைண்டே ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டாக மாறு. அப்போ அது வந்து அது நம்ம அந்த நான்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த மைண்ட் வந்து டோட்டல் மைண்டாகவே இருக்குது. அது டோட்டல் மைண்டாக இருக்கும்போது அது ஃப்ளோயிங் மைண்டாக இருக்குது. இல்லை நம்ம வந்து அதை வந்து டிஸ்டர்ந்த நான்கிற பகுதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரகிளிங் மைண்ட் ஆயிடுது. ஏன்னா அது வந்து அடுத்த பகுதியோட தன்னோட தான் ஒரு பகுதியாகவும் தன்னுடைய எதிர்கொண்டது இன்னொரு பகுதியாகவும் வச்சுக்கிட்டு அந்த முரண்பாடு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அது இதுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த நான்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது சைக்கலாஜிக்கல் நான்கிற அம்சமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு வந்து சாதகமாக அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் சரி, பாதகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் சரி, அதுக்கு நம்ம அதுக்கு வேல்யூ கொடுத்த மாதிரி இந்த டுவேலிட்டிக்கு வந்து பலம் கொடுத்த மாதிரி ஆகிடும். அப்போ அந்த அகத்தை பொறுத்த அளவில் அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதுதான். இப்போ இந்த இப்போ நம்ம நான்கிறது வந்து ஒரு மீனிங்லெஸ் நான்கிறது தான் பிரச்சனைக்குரியதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது பழையபடி என்ன எண்ணம் தோணுன்னு சொன்னால் இந்த நான் கூட இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லி இப்படி இந்த நானை அப்புறப்படுத்தினா பரவாயில்லையேன்னு கூட எண்ணம் கூட தோண்டிடும். அதுவுமே இன்னொரு பழையபடி ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் கிரியேட் ஆகும். அதெல்லாம் அந்த அகத்தை பொறுத்தளவில் அது எல்லாமே ஒரு மீனிங்லெஸ் கேம்ங்கிற மாதிரி அதை வந்து நேச்சுரலாக விட்டுற வேண்டியது தான். இப்போ அதெல்லாம் சொன்னால் அந்த அகம் மனம்ங்கிறதெல்லாம் அது அதன் அளவில் ஒரு மீனிங்லெஸ் கேம் தான். ஒரு கனவு எப்படி அது அதன் அளவில் மீனிங்லெஸ்ஸாக இருக்கோ அதே மாதிரி ஒரு மீனிங்லெஸ்னா மாதிரி எடுத்துக்க வேண்டியது. ஆனால் அதே நேரத்தில் புறத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஒரு கண்ணாடியை பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால் அந்த கண்ணாடியில் உள்ள இமேஜஸ் எல்லாம் அதுக்கு மீனிங்லெஸ் தான் அது. ஆனால் அதை எது எப்போ மீனிங் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம வந்து அதை பயன்படுத்தி நம்ம ஏதாவது செயலில் ஈடுபடும் போது தான் கண்ணாடியில் தெரியக்கூடிய இமேஜுக்கே மீனிங் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் கண்ணாடியில் இமேஜ் தெரிகிறது நல்ல இமேஜாக தெரியணும், மோசமான இமேஜே தெரியக்கூடாதுன்னு சொல்லி கண்ணாடியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏதோ இமேஜ் தருது, நம்ம பார்க்கக்கூடியதோ ஒன்று கரெக்டாக காட்டுதான்னு வேணால் பார்க்கலாம், அவ்வளோதான். அப்போ அதை பயன்படுத்தி நம்மளை சரி பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணலாம். அதே மாதிரி மனசுகளுடைய இயக்கங்களெல்லாம் வந்து புறத்தை டீல் பண்ணுறதுக்கு அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம மனதை வந்து சரி பண்ணுறது, அதை சரி பண்ணி வச்சுக்கிறது, அதனுடைய இயக்கத்தை நம்ம சரி பண்ணுறதுங்கிறதெல்லாம் அது அகத்துக்குள்ள ஒரு அகப்போராட்டமாக மாறிடும். அப்போ அந்த அகத்தை பொறுத்தளவில் மைண்ட் வந்து டோட்டல் மைண்டாக இருக்கணும். அது டோட்டல் மைண்டாக இருக்கும் பொழுது அதில் எந்த பகுதியுமே பலம் பெறக்கூடாது. அது ஏதாவது ஒரு பகுதி பலம் பெறுதுன்னு சொன்னால் அந்த நான்கிற பகுதி தான் பலம் பெற ஆரம்பிச்சிடும். இந்த நான்கிறது பலம் பெறும் போதே என்னங்கன்னா இது இருந்தால் நல்லது, இது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது அந்த அதுக்குள்ளே வந்து ஒரு செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன், ஒரு சுய முரண்பாடு இதெல்லாம் ஏற்பட்டு ஒரு ஸ்ட்ரகிளிங் மைண்டாக மாறிடும். அப்போ அந்த அகத்தை பொறுத்த அளவில் டோட்டல் மைண்டாக இருக்கிறத இந்த நான்கிற உணர்வு வந்து தடை பண்ணுது. அப்போ இந்த நான்கிறது வந்து அந்த தடை பண்ணுறது தான் ப்ராப்ளம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த நான் யாருங்கிறத நம்ம விசாரித்து தெரிஞ்சிட வேண்டியது. இப்போ இது வந்து ஆன்மா நிட்டுச்செல்லாம் சிலது சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஐயா கூட ஒரு உதாரணம் சொன்ன ஒரு பேர் என்ன சொன்னீங்க, யாரோ சுப்புடுவான் சுப்பு காமிக் கேரக்டர் சுப்புவா சுப்புடுவா எப்படி சொல்லுவது, அதாவது ஒரு இது அப்படிதான். அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு காமெடி கேரக்டர் ஒரு கார்ட்டூன் பிக்சர்ஸில் அவன் என்னன்னு சொன்னால் அவன் எங்கே போனாலும் எதா கலெக்டாக பண்ணி அந்த இடத்த வந்து ப்ராப்ளம் பண்ணி விட்ருவான். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ அவனை வந்து சைலண்ட் பண்ணணும்,
இப்போ அவனை வந்து நீ முட்டாளின்னு சொல்லி சொன்னால் அவன் கேட்க மாட்டான், நான் முட்டாளா, நான் வந்து அறிவாளிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி தேவையில்லாத கலெக்டாக பண்ணிடுவான். அப்போ அவனே என்ன சொன்னால், எப்போ நீ தான்ப்பா ராஜா, அந்த ஊருக்கே ராஜா நீ தான், அந்த உலகத்துக்கே ராஜா நீ தான், ராஜாவாக இருந்துட்டு நீ ஏதாவது வேலை செய்யலாமா, நீ போயிட்டு பேசாமல் உட்காந்து தான் இருக்கணும், நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அப்படினா தான் நீ ராஜா மாதிரி உட்காந்துரு, நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்கிடுறோம்னு சொல்லி அவனை ராஜா வாங்கிட்டான்னு சொல்லி சொன்னால் அவன் சும்மா உட்காந்துருவான். அதே மாதிரி என்ன சொன்னால், நான் தான் கடவுள், நான் தான் ஆன்மான்னு சொல்லி சொன்னால் அவன் வேலை இல்லாமல் நுப்பா கிட்டே வைக்கிற வேலை தான் அதெல்லாம். உன்னை ஒரு அவன் இல்லைன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், நீ முட்டாள்னு சொன்னாலோ, நீ வந்து அகங்காரம்னு சொன்னாலோ, அது எப்படி நான் அகங்காரம் நான் அப்படி முட்டாளாக நான் எனக்கு இவ்வளோ அறிவு இருக்குன்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சுப்பான். அதனால் அகத்தை பொறுத்தளவில் நான் ஆன்மான்னு சொல்லிடுறேன், இல்லை கடவுள்னு சொல்லிடுறேன், பகாயம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், நானே கடவுள் சொல்லி சொன்னால் உனக்கு வேலை இருக்கக்கூடாது. நீ வேலை இல்லாமல் சும்மா இருங்கிறது தான். அந்த முட்டாளுங்கிற பேரை வந்து கொஞ்சம் பக்குவமாக சொன்னான்னு சொன்னால் அமைதியாகிடும். நீ முட்டாளுன்னு சொல்லி சொன்னால் எதிர்ப்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போ நீ தான் கடவுள், நீ தான் அரசர், அரசராக இருந்துட்டு நீ வேலை செய்யலாமா, ஏன்னா வேலை செஞ்சானாலே பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவார். அதனால் அவரை வேலை செய்ய விடாமல் பண்ணணும் அவரை. அப்போ அவரை வந்து நீ தான் உயர்ந்தவர், நீ தான் மகாராஜா, மகாராஜா வேலை செய்யலாமா, நீங்கள் உட்கார்ந்துருங்க சாமி, நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்கிடுறோன்னு சொல்லி அவர் அமைதியாக உட்கார வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வேலையை பண்ணிடுறது. இப்போ என்ன சொல்லி சொன்னால், அங்கே ஒரு வேலையும் செய்யக்கூடாது அவ்வளோ, அங்கே சும்மா இருன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, சும்மாவே இருன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, நீ தான் ராஜான்னு சொன்னால் சரி ரைட், ராஜான்னு அப்புறம் வேற என்ன வேலை செய்யணும், ராஜாவை மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி ஆயிரும். இல்லை இது அகத்தை பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி தான், அங்கே ஒரு வேலையுமே இல்லாமல் அகத்தை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோ. இப்போ இதே இது வந்து நம்ம புறத்துக்கு நம்ம விட்டுறக்கூடாது. புறத்தில் வந்து அப்போ நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுருக்குறோம். இப்போ அங்கே வந்து எல்லாமே வேறு வேறு தான், அங்கே வந்து எல்லாமே ஒன்று தான், ஒரு டோட்டல் மைண்டு, நம்ம மைண்டுக்குள்ளே தான் எல்லாமே காட்டுறது. நம்ம வெளியே உலகம் இருக்கிறத கூட நம்ம மைண்டு சொன்னால் தான் நமக்கு இருக்கிறதே தெரியும். ஆனால் அப்படி சொன்னதுக்காக எல்லாம் மனசால் ஆக்கப்பட்டு மனசில் தான் இருக்குது, அதனால் வெளியே உலகமே கிடையாதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் அர்த்தம் இல்லை. நல்லா வெளியே வெள்ளம் இருக்கத்தான் செய்து மனசு மூலமாக புரிஞ்சுக்கிடுறோம். ஆனால் அந்த மனசு மூலமாக புரிஞ்சதை வச்சு நம்ம செயலில் இடங்குறோம். அப்போ புறத்தை பொறுத்தளவில் நான் வேறு, உலகம் வேறு, நான் வேறு, நான் பார்க்கக்கூடிய நபர் வேறு, இதெல்லாம் நம்ம பிரிச்சுக்கிடுவோம். அங்கே வந்து எல்லாமே ஒன்று தாங்கிற கான்செப்ட் உலகத்துக்கு சரியாக வராது. அங்கே நான் வேறு, உலகம் வேறு. ஆனால் அகத்தை பொறுத்தளவில் இந்த டுயலிட்டிங்கிறதே இருக்கக்கூடாது. டுயலிட்டி மாதிரி தான் தெரியும், ஆனால் டுயலிட்டி இப்போ நமக்கு வந்து பார்த்தா எல்லாமே தெரியும். இப்போ நம்ம வந்து கனவுல எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் காடு இருக்குது, காடு வேறு தான், கரடி வேறு தான், நான் வேறு தான், பாதை வேறு தான், எல்லாம் வேறு வேறு தான். ஆனால் இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து ஒரே கனவு தாங்க. அந்த கனவுங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிட முடியும். அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நான்கிறது வேறு, நினைக்க ஏற்படைய அனுபவம் வேறு, நிட்டு பிரிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னாலே அங்கே வந்து எதையோ சரி பண்ணணுங்கிற ஒரு நிலைமை வந்துடும். இது இந்த பகுதி நல்லாயிருக்கு, நான்கிற பகுதி நல்லாயிருக்கு, ஆனால் அந்த வர்த்தங்கிறதானே நல்லா இல்லை, அதை சரி பண்ண வேண்டாமாங்கிற மாதிரி அப்படியெல்லாம் தோணிடும். அதனால் அது வந்து நான்கிறதுக்கு இந்த வர்த்தத்தை சரி பண்ணுறேன், பயத்தை சரி பண்ணுறேன்னு சொன்னால் நான்கிறது எவ்வளோ உயர்ந்த வேலையை செய்து வர்த்தத்தெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்குத, உயர்ந்த மகிழ்ச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குது, மகிழ்ச்சி பண்ணுதேன்னு சொல்லி சொன்னால் பார்த்தா நல்ல வேலை மாதிரி தெரியும், ஆனால் அதுதான் பிரச்சனையான வேலையை அதுதான். நல்ல அகத்தை பொறுத்தளவில் எந்த வேலையுமே இல்லாமல் இருக்கிறது தான் கரெக்ட். அதனால் அகத்தை பொறுத்தல அது நேச்சுரலாக விட்டுறணும். அதில் அந்த நான்கிற பகுதி தான் தேவையில்லாத பிரச்சனையாக வந்துடுது. இப்போ இதுக்காக வந்து நீங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த நான்கிறத அதை சில எல்லாமே மாயைங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவாங்க, சிலவங்க பிரம்மம்னு எடுத்துக்கிடுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லி அங்கே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். அங்கே வந்து ஒரு வேலையுமே இல்லாதபடி க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த அகங்கிற சாப்டர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். அகத்தை பொறுத்தல அகத்து சார்ந்த விஷயத்தில், ஆனால் அகத்தை பயன்படுத்தான் எல்லா வேலைகளுக்கும் பயன்படுறோம். அந்த வகைக்கு வந்து இதை வந்து நம்ம புறத்துக்கு அந்த அகத்தை நம்ம பயன்படுத்திக்கிடணும். இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ இதில் வந்து இந்த ஆன்மா பிரம்மம் இப்படிலாம் வந்து நிறைய கான்செப்டுகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு அவங்க ஏதோ ஒரு பாணியில் அதை கொடுக்குறாங்க. அதனால் நம்ம வந்து அதில் இதில் நமக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நான்கிறது வந்து புறத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிடலாம். புறத்துக்கு நான்கிறது அவசியம். நான்கிறது உணர்வே இல்லாதபடி நம்ம புறத்தில் ஈடுபடவே முடியாது. அதில் அந்த நான்கிற உணர்வு புறத்தை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான அம்சம். நான்கிறது நம்முடைய மனசை குறித்தாலும் சரி, பாடியை குறித்தாலும் சரி, ஆன்மாவை குறித்தாலும் எதை வேணாலும் குறிச்சிட்டு போட்டோம். நாமனுச்சுல ஒரு செப்பரேட் என்டிட்டி தான், செப்பரேட் ஒரு பர்சனாலிட்டி தான்.
அந்த பர்சனாலிட்டியாக இருந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்களில் ஈடுபட வேண்டிய வேலைகளில் நம்ம ஈடுபட வேண்டியதான் செய்யணும். அதில் வந்து நம்ம புறத்தோடு டீல் பண்ணும் பொழுது புறத்தில் ஒரு தர்ம நியாயங்கள் இருக்கணும். நான் எனக்கு வேண்டியதெல்லாம் நான் எப்படி வேணாலும் செய்வேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம செய்கிறோமோ அங்கே ஒரு அறிவுபூர்வமாக அறிவுக்கு உகந்த மாதிரி நம்ம செயல்படுறது, ஒரு தர்மத்துக்கு உகந்த மாதிரி செயல்படுறதுங்கிற மாதிரி நம்ம புறத்தில் நம்ம டீல் பண்ணுறத நம்ம வச்சுக்கிடுறதுக்கு இந்த நான்கிற உணர்வு வந்து அவசியமானது. நான்கிற உணர்வே இல்லாமல் நம்ம செயல்படக்கூடாது. அதனால் நான்கிறது ஒரு உண்மையான ஒரு பொருளாக இருக்கத்தான் செய்யுது, உலகங்கிறது உண்மையான பொருளாக இருக்கத்தான் செய்யுது, அந்த டுயலிட்டி வேறுபாடு எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம பண்ணணும். அகத்தை பொறுத்தளவில் வேறுபாடு இருக்கிற மாதிரி தான் தோணும், ஆனால் வேறுபாடு இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம ஒரு கண் ஒரு படத்தை பார்த்தோம்னா படத்தில் மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி தான் தோணும், ஆனால் படத்தில் மேடு பள்ளம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் அகத்தை பொறுத்தளவில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தான் தோணும், ஆனால் அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் டோட்டலாக ஓகே கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து நீங்கள் இந்த நான்கிற கான்செப்டை வந்து அந்த அகம் புறங்கிற ஆஸ்பெக்டை புரிஞ்சுக்கிடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவியாக பயன்படுத்திக்கிடுறது மாதிரி இருந்தால் வசதியாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் நம்ம எதுவும் இருந்தோம்னா கேட்கலாம். நமக்கு ஒரு பிரேக் வேணும், கொஞ்சம் கேட்கட்டும் அடுத்த அடுத்த வணக்கம் ஐயா. இப்போ இந்த செஷன் உண்மையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு நான் நான் பார்க்குறேன், அதாவது அகத்தில் ஒரு நான் புறத்தில் ஒரு நான். அகத்தில் இருக்க நான் வந்து நீங்கள் வந்து எந்த ஆக்சுவல் எடுக்கிற சொல்கிறீங்க, புறத்தில் இருக்க நான் அதாவது அந்த புரோகத்துக்கு கரெக்டாக இருக்க நான் வந்து நீங்கள் வேலை செய்ய சொல்கிறீங்க, கரெக்டாக சரி. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இல்லையான்னு கேட்குறது. அதாவது இதில் வந்து நான்கிறது எப்போவுமே அகத்தில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அந்த அகத்திலே இருந்தாலும் அகத்துக்குள்ள அது வேலை இல்லை. இப்போ நீங்கள் வந்து என்ன வேலையில் இருக்கிறீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியராக. நீங்கள் சாஃப்ட்வேராக இன்ஜினியர் வந்து நீங்கள் அகத்துக்குள்ளே தான் சாஃப்ட்வேராக இன்ஜினியர் தான் இருக்கிறீங்க. அதை உங்கள் கம்பெனியில் போய் தான் பார்க்கணும், வீட்டுக்குள்ளே நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கக்கூடாது. சோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெளியே போய் தான் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும், வீட்டில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடாது. நீங்கள் அகத்துக்குள்ளே நீங்கள் வந்து டம்மி, வெளியே தான் நீங்கள் வேலை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் வேலையெல்லாம் வெளியே மட்டும்தான், நீங்கள் இருக்கிறது உள்ளதான், நீ வசிக்கிற வீட்டுக்குள்ளே தான், ஆனால் வெளியே தான் உங்களுக்கு வேலை, வீட்டுக்குள்ளே வேலை கிடையாது. அதுக்காக நீங்கள் வசிக்கிற இடம் வேறு, ஆஃபீஸ்ன்னுட்டு எடுக்கக்கூடாது. ஒரே நான் தான், ஆஃபீஸில் இருக்கிற நான் வேறு, வீட்டில் இருக்கிற நான் வேறு இல்லை, ஒரே நான் தான். ஆஃபீஸில் மட்டும்தான் வேலை இருக்கும், வீட்டில் வேலை கிடையாது. வேறு ரோல் ப்ளே பண்ணு. ஆமாம், வீட்டில் நீங்கள் ஆஃபீஸில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், வீட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ண முடியாது. ஐயா, அந்த நான்கிற கான்செப்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறக்காக தான் நீங்கள் வந்து அந்த தாட் மேலே ரிலேட் பண்ணுறீங்க. அதாவது ஒரு தாட் எப்படி ஈச் ஆஃப் செகண்ட் வந்து எப்படி மாறிட்டே இருக்குமோ அது அந்த தாட்டுக்குள்ள தான் அந்த நான் இருக்குது. ஸோ நான் கூட புதுசாக புதுசாக வந்துட்டே போயிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் வந்து அதை கண்டுக்காதீங்க, பழைய நாள் பிடிச்சி வச்சுக்காதீங்க. புது புது நாள் வர்றதால தாட்டுக்கு ஈக்குவலாக வர்றதால அதை விட்டுருங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த தாட்டை நீங்கள் இந்த தாட்டு எண்ண இந்த எண்ணத்தை வந்து நீங்கள் வந்து விளக்குறதுக்காக தான் கனவு நடவடிக்கை ரெண்டு டிஃபரெண்ட்ல போகிறீங்க அப்படிதான் சார்? இல்லை, அதாவது அது அகத்துக்குள்ளே பொறுத்தளவில் மொத்தத்தில் தாட்டுங்கிறதே ஒரு கனவு தான். அது தூங்கும் போது ஏற்பட்டாலும் சரி, நீங்கள் விழிச்சிடும் போது ஏற்பட்டாலும் சரி, தாட்டுங்கிறதே ஒரு கனவு தான். ஆனால் அது வந்து அகத்தை பொறுத்தளவில் அது ஒரு கனவாக எடுத்துக்கிட்டு அங்கே ஒன்றுமே பொறுப்பே இல்லாமல் விட்டுற வேண்டியது தான். எனக்கு ஒரு சில்லி குவஸ்டின். சரி, அதாவது இந்த நம்ம தூங்கிட்டு இருப்பா நம்ம பிரைன் திங்க் பண்ணி வர்ற எண்ணம் தான் கனவு, அது கரெக்டாக வருது. ஆமா, அதே மாதிரி நம்ம விழிச்சிட்டு இருக்கப்போ நம்ம திங்க் பண்ணி வர்ற எண்ணம் தான் நனவு,
கரெக்டா? சரி, ஓகே. சோ இந்த ரெண்டுலயே வரது ஒரே எண்ணம் தான், ஒரே எண்ணம் தான், ஒரே எண்ணம் தான். இது வந்து தூங்கி, சோ நீங்க வந்து அதை ப்ரூவ் பண்றது, அதை வந்து விளக்குறதுக்காக தான் இந்த கனவு நடவு சொல்லி ரெண்டு டிஃபரெண்ட் ரேங்கில் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. பட் ஒரு கான்செப்ட் ஒண்ணுதான், அதாவது நான் வந்து நான் தாட்ல கனெக்டா இருக்கு, அந்த தாட் வந்து மாறிட்டே இருக்கு, சோ நான் வந்து மாறிட்டேன்னு சொல்லுவேன். ஓகே, ஃபைன். இன்னொரு சில்லி குவஸ்டின், இந்த மாதிரி கனவு வந்தா உடம்பு நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க இல்லையா? கனவு இல்லை, அங்கே இருந்து, அதாவது நீங்கள் அங்கே இருந்தே கேட்கணும்னாலும் கேட்கலாம், முடியாத பட்சத்தில் பேப்பரில் கூட எழுதி கொடுக்கலாம். கொடுங்க பேப்பர். அப்போ வந்து உள்ள ஏதோ ஒரு பாதிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம எக்ஸல் பண்றாங்க, நம்ம தலைக்குறையோ பேசுறாங்க அப்படின்னா அது எப்படி காணிக்கணும்? இல்லை, அது வந்து நீங்கள் உட்கார். இப்போ அதாவது நீங்கள் இப்போ வெஹிக்கிள், நீங்கள் இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஏத்தாப்புல ஒரு வெஹிக்கிள் உங்களை நோக்கி வருது, உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா, மனசில் பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? பாதிப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு பயம் ஏற்பட்டாதுன்னு நீங்கள் நகருவீங்க. அப்போ பாதிப்பு ஏற்படுறதும் கூட ஒரு இயற்கை தான். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒருத்தர் இன்சல்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் அப்போ நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் தான் அது அந்த டீல் பண்ண முடியும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இதை பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பு, மனசில் ஒரு ஃபீலிங் ஏற்படுது, அந்த ஃபீலிங்கை சரி பண்ணணுங்கிறது நோக்கம் கிடையாது. அந்த ஃபீலிங்கை பயன்படுத்தி அந்த சூழ்நிலையை சரி பண்ணுங்க. நீங்கள் ஃபீலிங்கை சரி பண்ணணும்னு நினச்சி உங்கள் பக்கத்தில் திரும்ப வேண்டாம். நமக்கு இங்கே திரும்பணும், இதையும் சரி பண்ணணும்னுட்டு தோன்றது தான் அப்படி தோணுகிறது எல்லாருக்கும். இங்கே உள்ளே சரி பண்ணுறதுக்கு வேலை இல்லைங்கிற புரிஞ்சுக்கணும். அது அதுவே போயிடும். நீங்கள் வெளியே மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கு சூழ்நிலையான காரணம், ஒரு சூழ்நிலையான அம்சம் இருந்துன்னு சொன்னால் அதை என்ன சரி பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் பண்ணணும். ஒரு தூண்டுதல், இங்கே தூண்டுதல் இருந்தால் தான் செயல்பட முடியாது. இதை நீங்கள் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு இரவு உயிரிட்ட நேரம் நீங்கள் ஒரு பாதை வழியாக போகிறீங்க, அது கொஞ்சம் புதர்களாக இருக்குது, இருட்டாக இருக்குது, சரியான வெளிச்சம் இல்லை, புதர் மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு பயம் ஏற்படுது, இப்படியெல்லாம் இந்த பாதை வழியாக போகிறோமோ, ஏதாவது பாம்பு ஏதாவது வருமோ, ஏன்னா புதர் மாதிரி இருக்கிறனால பாம்புகள் எதுவும் வருமோன்னு சொல்லி ஒரு பய உணர்வு ஏற்படுது. இப்போ அந்த பய உணர்வே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அந்த பய உணர்வெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. பய உணர்வு வரலாமா, பய உணர்வு சரி பண்ணணும்னு எல்லாம் சரி பண்ண வேண்டாம். அதை பயன்படுத்திக்கிடுங்க. பயன்படுத்திருந்தீங்கன்னா உள்ளே உண்மையிலே வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுச்சுன்னா உங்கள் ரீசன் இருக்கலாம். இப்போ உடனே நீங்கள் நினைச்சுன்னா டார்ச் எடுத்துகிட்டு போகிறீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போகிறீங்க. அப்போ இதுன்னு சொல்லி சொன்னால் இது உங்களுக்கு உதவிக்கு வருது. நீங்கள் இப்படி நீ அந்த மாதிரி பய உணர்வு வரலன்னா நீங்கள் டார்ச் எடுத்துகிட்டு போவீங்களா? நீங்கள் பாட்டுக்கு போவீங்க, பாம்பு மேலே கூட மிதிச்சுட்டு போவீங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு உதவிக்கு தான் வருது. அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரு சூழ்நிலை வந்து ஏதாவது ஒரு மோசமாக இருந்துன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் உங்களை பாதித்தா தான் கரெக்ட். பாதிக்காமலே இருக்கணுங்கெல்லாம் நினைக்க வேண்டாம். இப்போ அந்த பாதிப்பை சரி பண்ணுறதுங்கிறது அவசியம் இல்லை, அந்த பாதிப்புக்கு காரணமான விஷயத்தை நம்ம சரி பண்ணணும். இப்போ அது வந்து நான் எதுவும் ஒன்றும் இல்லாமல் ஒரு வேறையுமே இல்லை, சும்மா பாதிப்பு வருதுன்னு சொன்னால் நம்ம அதை பற்றி ஒரி பண்ணணும். அது வந்து தேவைக்கு அதிகமாக வருது, நம்ம அதை எடுத்துக்கிட வேண்டியதில்லை. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் இப்படி போகிறீங்க, புதர் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பாம்பையே பார்த்துடுறீங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டில் லைட் இல்லை, இருட்டாக இருக்குது, நீங்கள் கதவை திறக்கிறதுக்கு பயந்து கதவை திறந்தால் பாம்பு இருக்குமோன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அங்கே பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் பாம்பை பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, பாம்பு கிடக்குமோன்னு சொல்லி பயந்தோன்னா அது பயம், அது மீனிங்லெஸ் அது. இப்போ என்ன வரலாம், என்ன என்ன வேணாலும் வரலாம், அதை நீங்கள் ஒன்றும் வரக்கூடாதுன்னு எல்லாம் தடை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அதுவாக வருது. மனசை பொறுத்தளவு எண்ணங்கள் எப்படி இல்லாமல் வரும், தேவையான எண்ணம் வரும், தேவையில்லாத எண்ணம் வரும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எது வேணுமோ அது உங்களுக்கு தேவை இருந்தால் எடுத்துக்கிடுங்க, தேவையில்லைன்னா நீங்கள் எடுக்காம விட்டுருங்க. அந்த எண்ணத்தை சரி பண்ணுறேன், எமோஷனை சரி பண்ணுறேன், அது நம்மளை ஒரு பாதிப்பு உணர்வை ஏற்படுத்துவதை சரி பண்ணுறேங்கிறதெல்லாம் வேண்டாம். இப்போ சில இதுகள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த நம்ம கான்செப்டுகளில் சில இதுகள் இருக்குது, எந்த பாதிப்புமே இல்லாதபடி என்னை நான் வச்சுக்கிடுவேன், ஒரு அலை பாயாத மனசாக வச்சுக்கிடுவேன்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது.
அது வந்து யோகாவுக்கு அப்படி உள்ளது. யோக நிலைகளுக்கு வந்து சில நேரங்களில் நம்மளை கட்டி போட்டுக்கிடுது அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து யாராவது திட்டினா கூட உங்களுக்கு வலி ஏற்படாது. அப்படி இருக்கிறது சரியான நிலையே கிடையாது. அது வந்து நீங்கள் அப்படி ஒரு நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால், அப்படி உங்களை கட்டி போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த வேலைக்குமே உங்களை பார்க்க முடியாது. நல்ல வேலையும் பார்க்க முடியாது, கெட்ட வேலையும் பார்க்க முடியாது. அதனால் அது வந்து எந்த வேலைக்குமே தகுதி இல்லாத நிலைக்கு போயிடுவோம். அதனால் ஒரு நீங்கள் ஆவரேஜாக இருக்கிறதே கரெக்ட், எல்லாமே கரெக்டு. இப்போ நீங்கள் இந்த அகம் புறம்னிட்டு மட்டும் பிரிக்க தெரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும் அவ்வளோதான். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் இமோஷன்ஸை கூட நீங்கள் பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணமாக இப்போ பாம்பை ஒரு பய உணர்வு வருவது வந்து பயம்ங்கிறது, இப்போ நீங்கள் ஜெனரலாக ஒரு கேள்வி யாராவது கேட்குறேன்னு வச்சுடுங்க, பயம் வந்து நல்லதாக கெட்டதான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், பயங்கிறது மோசமானதுன்னு தான் சொல்லி எல்லாருமே சொல்லுவோம். இப்போ இங்கே பயம்தான் உதவிக்கு வருது. இங்கே பயம் வந்ததுனால தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக நடந்து போவீங்க. இல்லைன்னா அதே மாதிரி எல்லா எமோஷன்ஸையுமே அதில் நீங்கள் பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் அது வந்து அகத்தை பொறுத்தல அது மீனிங்லெஸ் அது. அது பயமாக இருந்தாலும் சரி, வருத்தமாக இருந்தாலும் சரி, அது நெகட்டிவ் ஃபீலிங் பாசிட்டிவ் ஃபீலிங்னே கிடையாது. எல்லாமே ஒரு எமோஷன் அவ்வளோதான். அது வந்து ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலையை ரிலேட் பண்ணி அது வருது, அதை நம்ம பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி பேர் இங்கே வந்துடுறேன்னா வந்துடுங்க. ஆ சொன்னீங்க அகத்தை வந்து அப்படி வீரோடையில் போகிற மாதிரி எதாக இருந்தாலும் அப்படி விட்டுற நம்ம கண்டு தான் விட்டுருக்கோம். ஆனால் அந்த வீரோடையில் நமக்கு தேவையான ஒரு பொருள் நல்ல பொருள் தான் அதை எடுத்து பயன்படுத்தணும்னு சொல்லுங்க. நல்ல பொருளுங்கிறது புறத்துக்கு தான் நல்ல பொருள், அகத்துக்கு நல்ல பொருள். இப்போ உதாரணமாக அகத்துக்கு வந்து அந்த பொருள் எந்த பொருளும் அகத்துக்கு வந்து சரியில்லை. ம், ஆமாம். எடுக்கலாம். என்ன வருது? பாம்பு. இல்லை, இப்போ இது வந்து நீங்கள் ஒரு 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 இது மாதிரி சொல்ல உதாரணம் மாதிரி சொல்கிறீங்க. பட் இது என்ன செய்யலாம்? இல்லை, நல்லது கெட்டதுன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து சும்மா நல்லதுன்னு சொல்லி ஜெனரலாக சொல்கிறத விட அது அதை எப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தானே அது சில ஆன்சர் பண்ணும். இப்போ நல்லதுங்கிறது வந்து தங்க காசு நீங்க மனசுக்குள்ள வெளியே தங்க காசு இருக்கிறத பாக்குறீங்களா, அல்லது மனசுக்குள்ள இல்லை சொல்கிற உதாரணம் எனக்கு விளங்கல. அதாவது இப்போ இதை நீங்கள் நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் அது பதில் சொல்ல முடியும். ரெண்டும் பின்னி வரும், அது கரெக்டு. நீங்கள் ரெண்டும் பின்னி வருதுன்னு சொன்னால் எல்லாமே வந்து புறத்தை பொறுத்த அளவில் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ். அகத்தை பொறுத்தளவில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறதே கிடையாது. அகத்தை பொறுத்தளவில் ஒரு தாட்டு, ஒரு எமோஷன், அதுக்கு வந்து நம்ம பேரே கொடுக்க வேண்டியதில்லை. ஃபியர் நீட்டு கொடுக்க, பயம் நீட்டு கொடுக்க வேண்டாம், கோபனை கொடுக்க வேண்டாம், வருத்தனை கொடுக்க வேண்டாம். ஏதோ ஒரு எமோஷன் அவ்வளோதான். அது புறத்துக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குங்கிற மாதிரி தான். இல்லை, நீங்கள் அதை பய கற்பனைங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பயம், நம்ம வந்து ஒரு ஒரு பாம்பு வந்துடுமோனே பயப்படுறோம், ஒரு பயம் வருது. இங்கே வெளியே பாம்பு கிடக்குமோனே பயப்படுறோம். இப்போ இது வந்து வெளியே பாம்பு கிடைக்குமோனே தான் அங்கே உள்ள ஒரு தாட் வருது, அது ஒரு பயம்தான். அந்த பயத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். இப்போ டார்ச் எடுத்துக்கிட்டுறீங்க, அந்த பயத்தினுடைய உதவியோடு நீங்கள் ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டுறீங்க.
எடுத்துக்கிட்டு நீங்க நடந்து போறீங்க. அதான் இப்படி எடுத்துக்கிட்டதான் செய்யணும், எடுத்துக்கிட்டு தான் செய்யணும். அது இல்ல பாம்பு கடிச்சிடும்பொழுது அங்க தர்ம நியாயங்கள் உண்டு. இப்ப அநியாயங்கள் பண்ணக்கூடாது, தர்ம நியாயங்கள் பண்ணணும், ஒழுக்கம் இருக்கணும், ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும். அதை பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு என்ன எமோஷன் கூட வரலாம். செயல், அதாவது நீங்க செயல்படுறதுல வந்து அடிச்சு கொள்றதுன்னா பாம்பை வந்து நீங்க உள்ள இருக்கிற பாம்பை அடிக்க முடியாது. வெளியேதான் நீங்க அடிக்கிறது வைக்கிறதுலாம் வெளியேதான் பாத்துக்கிடமா. உள்ள வந்து நம்ம அதை நீங்க பயன்படுத்திடுங்க. அதெல்லாம் ஒரு இமேஜஸ் தான், அகத்துல உள்ளதெல்லாம் ஒரு இமேஜஸ். ஆமா, அதை பயன்படுத்தி நீங்க இங்க காரியத்தை பண்ணணும். ஆமா, இமேஜ் நம்ம வந்து அதை நீங்க அதை விளக்குறதும் கூட கிடையாது. உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிடுங்க, அதை எடுத்துக்கிடுங்க. ஆமா ஆமா. இப்ப உதாரணமா ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஒருத்தர் உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் உங்கள்கிட்ட தகராறு பண்ணுறாருன்னு வச்சுக்கிடுங்களேன். தகராறு பண்ணும் பொழுது அவர் மேலே உங்களுக்கு மன்னிச்சு விடணும்னுட்டு ஒரு எண்ணமும் வருது, அவருக்கு பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ணமும் வருது. அப்போ நீங்கள் அந்த ரெண்டு எமோஷனும் உண்ட வருது. அவருக்கு அவரை மன்னிச்சு விடணுங்கிற எண்ணமும் வருது, அவருக்கு பதிலுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணமும் வருது. இப்போ இதில் வந்து நீங்கள் எது கரெக்டாக இருந்தால் அவரை மன்னிச்சு விடுறது கரெக்டாக, அல்லது அவருக்கு பதிலுக்கு பதில் செய்யறது கரெக்டாங்கிறத நீங்க அந்த சூழ்நிலையை வச்சு நீங்க தான் முடிவு பண்ணிடணும். உண்மையிலே போன மாசம் போகும்போது ஒரு அண்ணா எங்க வீட்டுல தினமரம்லாம் எடுத்துட்டு நிலையை திட்ட ஆரம்பிச்சு. நான் அமைதியை கேட்டேன், ஏமாத்துறேன் நீங்க திட்டீங்க, நீங்க திட்டின கூட உங்களுக்கு தேவை. இல்ல இப்ப இது வந்து புறத்துல இருந்து எப்படி டீல் பண்ணணும்ங்கிறத பொறுத்து. புறத்துல சில நேரங்கள்ல இப்ப வந்து சிலவங்களை நீங்க உண்மையிலேயே திட்டிட்டீங்கன்னு சொன்னா கூட அவங்க பயந்து போயிருப்பாங்க. நீங்க திட்டாம சாப்பிட்டா சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க. தண்ணி பிடிக்கும் போது அது ஏதோ ஒரு வகையில நீங்க புறத்தை வந்து புறச்செயல்களை பொறுத்தவரை அந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு வகையில நம்ம சக்சஸ்ஃபுல்லா டீல் பண்ணணும். கடைசி வரைக்கும் எனிமிக்கலா இருக்கிறதோட ஏதோ ஒரு வகையில டீல் பண்ணணும் இல்லையா. சில நேரங்களில் நான் அமைதியா போகணும், சில நேரங்களில் அமைதியா போறதுனால இன்னும் கொஞ்சம் ஆபத்துன்னு சொன்னா நாம கொஞ்சம் ஃபேஸ் பண்ணத்தான் செய்யணும். அது சூழ்நிலையை நீங்க தான் முடிவு பண்ணணும். எனக்கு கொஞ்ச நேரமா கேள்வி கேட்கவே தோணல. அவர் அந்த சில புரிதல் ஏற்பட்டதுனால அதுலேயே மூழ்கி இருக்கிறோம், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் இடத்துல இருக்கிற அந்த கேள்வி கேட்குற ஒரு ஆள் மறுபடியும் இருந்துச்சு, ஏதாவது கேள்வி கூடுறதுனால இப்போ நான் வந்திருக்கேன். இப்போ காமனாக வந்து நீங்கள் தெருவில் கூட யாரோ ஒருத்தர் டீல் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறது கூட ஏதோ அப்பப்போ வர்ற ஒரு பிரச்சனைகள், நம்ம அதை நமக்கு ஏற்ற மாதிரி டீல் பண்ணிக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நபர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கிறாங்க. சில பேர் ஒரு ரொம்ப சாத்வீகமாக அமைதியாக இருக்கிற ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு. எப்போ பார்த்தாலும் எள்ளும் கொள்ளும் வெடிச்சுக்கிட்டு ஒரு கோபமாக எதுவும் இல்லை, எல்லா சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டு ஒரு மன அமைதியே இல்லாமல் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருக்கிற இன்னொருத்தர் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இரண்டு எதிர்துருவங்களாக ரெண்டு பேர் இருக்கிறப்ப அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை அமுக்கி நெகட்டிவ் வைப்ரேஷன் தலை தூக்கி ஆடுறப்ப
அந்த இடங்கள்ல வந்து அமைதி இல்லாமல் போயிடுது. இதைத்தான் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கம் இல்லாமையோ இல்லை அங்கே இருக்கிற மாமியார் மருமகள் ஆர் சம் எக்ஸ் ஆர் ஒய், ஒருத்தர் சப்மிசிவாகவும் ஒருத்தர் டாமினண்ட்டாகவும், சப்மிசிவாக இருக்கிறவர் சாத்வீகமாகவும் டாமினண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு நெகட்டிவ் எமோஷன்லையும் இருக்கிறப்ப அதை எப்படி நம்ம அதை எப்படி டீல் பண்ணுறது? இப்போ சாத்வீகமாக இருக்கிறவர் டாமினண்ட்டாக இருந்து அந்த வைப்ரேஷனை அமுக்கி எல்லாரையுமே அந்த நெகட்டிவிட்டியை குறைச்சி வீட்டில் அமைதி நிலவுனா அது பிரமாதமாக இருக்கும். பட் இங்கே எல்லாம் நிறைய இடங்கள்ல அது ஆப்போசிட்டாக இருக்கு. இதை பற்றி எனக்கு ஒரு புரிதல் இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் கேட்குறது எல்லாமே இந்த புறம் தான், புறம். அது வீடாக இருந்தாலுமே கூட புறம் தான் அது. நீங்கள் அகத்துக்குள்ளே டீல் பண்ணல. அது அகத்துக்குள்ளே என்னன்னா அந்த சூழ்நிலையினால நீங்கள் அகத்துக்குள்ளே ஏதோ பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த அக பாதிப்பை எப்படி சரி பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் அது அகம். இப்போ இது அகம் கிடையாது, அக பாதிப்பு கிடையாது. இல்லைங்கய்யா, அதாவது அக பாதிப்புகளை எப்பவுமே 24/7 கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி டைம் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கே எக்ஸ்போஸ் ஆகி கிடக்கிற ஒருத்தர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப அவன் எப்படி அகத்தில் அவன் வந்து அது டேக்கிள் பண்ணுறதுங்கிறத இல்லை. இப்போ இது நீங்கள் அகத்தில் டேக்கிள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அகத்தில் நீங்கள் எந்த வகையிலுமே நீ உங்கள் கவனத்தை பின்னால் திருப்புறதுன்னு சொன்னால் கண்ணாடிகளில் தெரியக்கூடிய இமேஜை சரி பண்ணுற வேலையில் இறங்குறோம். கண்ணாடிகளில் தெரியக்கூடிய இமேஜ் வந்து தெரியத்தான் செய்யும், அது எதை பிரதிபலிக்கோ அதை காட்டும். அது ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு பிடித்தமான ஃபேஸ் தான் நல்லா தெரியும்னு சொன்னால் கண்ணாடிக்கு முன்னால் யார் வந்தாலும் பிடித்தமான ஃபேஸ் மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி கண்ணாடி நீங்கள் டிசைன் பண்ண முடியாது. யார் யார் கண்ணாடிக்கு முன்னால் வர்றாங்களோ அவங்க ஃபேஸ் தான் கண்ணாடியில் தெரியும். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் தான் வருது, நெகட்டிவ் பர்சன்ஸ் தான் வராங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு சம்மந்தப்பட்ட ரியாக்ஷன்ஸ் தான் வரும். அது அதனால் அதில் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இந்த ரியாக்ஷனை சரி பண்ணுறது நமக்கு வேலை கிடையாது. இப்போ நம்ம அந்த சூழ்நிலையை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு எது வழி இருக்கான்னு பார்க்கலாம். சூழ்நிலையை வந்து என்ன மாதிரி சரி பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம கவனம் வந்து சூழ்நிலையை சரி பண்ணுறது தான். இப்போ நம்ம வந்து அந்த அகங்கிற பக்கத்தே திரும்பி அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த பாம்பு கதையில் வந்து வெளியே பூட்டியாச்சு, இன்னும் நம்ம தப்பி போக முடியாது, உள்ளே நம்ம சரி பண்ண முடியாது, கண்ணாடிக்குள்ள உள்ள இமேஜ் சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு கண்ணாடிக்கு வெளியே தான் நம்ம சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும். அந்த வெளியே நம்ம அதை இப்போ பார்த்தோன்னு சொன்னால் என்ன சரி பண்ணணும் போது அதை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் சரி பண்ணலாம். இல்லை இதையே வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணணும் பண்ணி இல்லை. நம்ம வந்து எல்லாமே வந்து மனசில் தான் ஏற்படுது. மனசில் ஏற்படுறதுமே கூட உடம்புனால ஒரு நர்வஸ் சிஸ்டத்தில் நம்முடைய கெமிக்கல் சேஞ்சஸ் இதெல்லாமே பாடியில் தான் ஏற்படுது. அது இப்போ இது வந்து நம்ம மனசுன்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும். அது பாடியில் உள்ள ரிஃப்ளெக்ஷன் தருது. இருந்தாலுமே கூட அந்த பாடியில் உள்ள இதெல்லாமே வந்து அது ஒரு புறாம்சமாக எடுத்துக்கிடணும். பாடியில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து புறாம்சமாக எடுத்துக்கிடணும். ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு இதுவுமே வந்து காரணம் வந்து மனசில் ஏற்படக்கூடிய ஒரு இதுதானே. நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் இதெல்லாமே அந்த இதை மனசில் நீ எடுத்துக்கிட்டோம். அதான் மனசு பாதிப்புன்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். உண்மையிலும் இப்போ நம்ம இது வந்து மனப்பாதிப்புன்னு சொல்லி ஒரு தனியாக ஒன்றும் கிடையாது. எப்பவுமே புறத்தில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டால் தான் மனப்பாதிப்புன்னே நம்ம சொல்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம இதை நம்ம மனசுன்னு தான் நம்ம பேசணும். அப்படி பேசினாதான் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அது நிறைய டிவைட் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதில் மனசில் உள்ள பகுதி எது உடம்புல உள்ள பகுதி எதுன்னு நம்ம பிரிச்சுட்டோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் இதை நம்ம மனசுன்னுட்டு எடுத்துக்கிட்டால் போதும். இப்படி எடுத்துக்கிட்டால் தான் கரெக்ட். ஆமாம், அதில் நமக்கு வந்து இல்லை போயிட போகுதுன்னு கூட நினைக்க வேண்டாம். நிரந்தரமாக வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு கூட விட்டுற வேண்டியதாக அவ்வளோ. விட்டுட்டானா தான் அது போகும். இல்லை அது ஃபியூ செகண்டில் போயிடும்னு சொல்லி நம்ம வெயிட்டிங் வந்துடும். நமக்கு அது போகுதா போகுதான்னு எட்டி பார்த்துட்டே இருப்போம். அதனால் இருந்தால் இருந்துட்டு போட்டோம்னா அது போயிடும். அது நம்ம அது பக்கத்தில் எட்டி பார்க்கக்கூடாது. அப்புறம் நீ இருந்தால் இருந்துட்டு போட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டும். ஆமாம், பொறுத்தளவில்
இல்லை அது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நான்கிற மாதிரி அதுவுமே சைக்கலாஜிக்கலாக வருது. பட் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து புறத்துக்கு வந்து ஒரே நபருங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்கிறதான் கரெக்டு. இல்லை வேறு வேறு ஆளுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியக்கூடாது. நமக்கும் வந்து புறத்தில் நாம் ஒரே ஆளாக கூட கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். அகத்தை பொறுத்தளவில் தான் வந்து நம்ம ஒரு வந்து வந்து போகக்கூடிய கணந்தோறும் புது புது நபராக வந்துகிட்டு இருக்கோம். பெர்மனண்டாக அங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு தாட்டினுடைய இயக்கம் மட்டும்தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குற்ற உணர்ச்சின்ட்டுல மகிழ்ச்சியுமே கூட அகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான். எல்லாமே ரியாக்ஷன் தான், மனசில் வரக்கூடிய ரியாக்ஷன் தான். அங்கே வந்து பெர்மனண்டாக அங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லாமே வந்து நேற்று கூட ஐயா நீங்கள் தான் கேட்டீங்க, அன்பை பற்றி கேட்டிங்களோ, அன்போடு இருக்கணும், அன்பு நிலையில் இருக்கணும், அன்பு ஆச்சு எப்பவும் அன்பாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்னது உள்ளே என்னதே ஒன்று பெர்மனண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். உண்மையில் உள்ளே ஒன்றுமே மெயின்டைன் பண்ண முடியாது. எல்லாமே ரியாக்ஷன் தான், அன்பு கூட ஒரு ரியாக்ஷன் தான். அந்த சூழ்நிலையில் ஒரு ரியாக்ஷன் மாதிரி வர்றது அன்புனாலும் சரி அப்படி. ஏன்னா எல்லாமே வந்து வந்து போகும், பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. இப்போ நீ கண்ணாடிக்கில் வந்து எந்த இமேஜுக்காவது பெர்மனண்ட்டாக ஒரு சீட் உண்டா? எல்லா இமேஜும் அந்த அது எது எதிர்படுதோ அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இமேஜ் வரும் அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம மனசுங்கிறது வந்து ஒரு கண்ணாடி தான். எந்தெந்த சூழ்நிலை நம்ம சந்திக்கிறோமோ அது ரிலேட்டடாக ஒரு இமேஜ் வரும். அது அன்பாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், எல்லாமே வரும். இப்போ நமக்கு வந்து அந்த இமேஜ் லெவலில் நம்ம அதை டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை பயன்படுத்தி நம்ம எதையாவது செய்ய வேண்டிய காரியங்களை பண்ணுறோம். என்ன கேள்வி என்ன? இல்லை இருக்கிறது ஒரே நான் தான், ரெண்டு நான் கிடையாது. சண்டை போடுறவருக்கு நான், நீங்கள் உள்ளே இருக்கிற நான் வரும். உள்ளே மட்டும்தான் நான்கிறதே உள்ளே மட்டும்தான் இருக்குது. அது நீங்கள் புறத்தில் நீங்கள் எப்படி வச்சுக்கிடுங்க, உங்கள் மனைவியோட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கிடுறீங்க. நீங்கள் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புதுசாக ஒரு நானை நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு இப்போ சண்டை போடும்போதோ மகிழ்ச்சியாக இருக்கும்போதோ உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது மகிழ்ச்சியான உணர்ச்சி வருது, சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்டர்ப்டு ஃபீலிங் வருது. இப்போ நீங்கள் வந்து அந்த டிஸ்டர்ப்டு ஃபீலிங்கில் நான் இருக்க மாட்டேன், எனக்கு டிஸ்டர்ப் ஃபீலிங்கே வரக்கூடாது, எப்போவுமே எனக்கு ஹாப்பியாகவே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் உள்ளே நீங்கள் ஒரு இதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறது தான் தப்பு. நீங்கள் வெளியே நீங்கள் வந்து சூழ்நிலையை நல்ல முறையில் வச்சுக்கிடுங்க. அதில் வந்து சண்டை போடுறதோ சமாதானமாக இருக்கிறதோ அதை நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரி ஒரு இது வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். ஆனால் அந்த நான் வந்து அதோட லேட் பண்ணுற நான் வந்து நான்கிறது எப்போவுமே அகத்துக்குள்ளே தான் இருக்குது. அது புறத்தில் நான் கிடையாது. அங்கே அகத்துக்குள்ளே எப்போனாலும் ஒரே நான் தான். அது உள்ளே நோக்கி திரும்பினாலும் ஒரே நான் தான், வெளியே நோக்கி திரும்பினாலும் ஒரே நான் தான். அவருக்கு வந்து வெளியே மட்டும்தான் வேலை இருக்கிறதே, உள்ளே வேலை கிடையாது, அவ்வளோதான். இல்லை நீங்கள் வெளியே சிச்சுவேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மெமரி இமேஜஸ்ஸு உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிடுங்க. உங்களுக்கு வர உள்ளே நல்லாமல் வருது, அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் நீங்கள் வெளியே டீல் பண்ணணும். நீங்கள் வெளியே டீல் பண்ணுறதுக்கு மனசில் இதெல்லாம் மனசு அப்படியே விட்டுறணும், மனசில் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா வெளியே நீங்கள் மனசை வச்சு எல்லாத்தையும் பண்ணுங்கள். 100% மனசை உபயோகப்படுத்துங்க. உங்கள் மனதினுடைய முழு அம்சத்துலேயும் என்னென்ன பகுதியெல்லாம் உங்களுக்கு உபயோகிக்க முடியுமோ, எமோஷனை உபயோகிங்க, மெமரி உபயோகிங்க, பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உபயோகிங்க, உபயோகிச்சு சிச்சுவேஷனை டீல் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அந்த சிச்சுவேஷனை வந்து அதுவே உங்களுக்கு தேவையான எனர்ஜியை கிரியேட் பண்ணி அந்த சிச்சுவேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து காலையில் நீங்கள் ஒரு 4 மணிக்கு எழும்புறது நல்ல பழக்கம்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, 4 மணிக்கு எழும்போன்னு சொல்லி நீங்கள் காலையில் நீங்கள் அலாரம் வைக்கிறீங்க. காலையில் 4 மணிக்கு கரெக்டாக அலாரம் அடிக்குது.
உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா எழும்பி என்ன பண்ண போகிறோம் நிறுட்டு அப்படின்னு ஆஃப் பண்ணிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 6 மணிக்கு நீங்கள் ட்ரெயினை பிடிக்கணும், 6 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் 4 மணிக்கு எழுப்புனா தான் புறப்பட்டு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் அந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அலாரம் 4 மணிக்கு அடிச்சுன்னு சொன்னால் எழும்பி என்ன பண்ண போகிறோங்கிற எண்ணெல்லாம் வராது, உடனே நீங்கள் ஜம்ப் பண்ணி எழும்பிடுவீங்க. அப்போ உங்களுக்கு உற்சாகம்லாம் வந்துடும். அப்போ வந்து நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது சம்மந்தப்பட்ட அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி வரும். அப்போ உங்களுக்கு எனர்ஜி வரலன்னு சொன்னால் நீங்கள் சூழ்நிலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னே அர்த்தம். சரி நடந்தாலும் சரி நடக்கலாம் சரின்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். அது எதுவோ அந்த சூழ்நிலையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணுங்கிறது வந்துடுது. அது நீங்கள் பிடிக்கிறதும் ரைட்டு விட்டுருவோமோங்கிறதுனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் அந்த சூழ்நிலையை சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணுங்கிறது ஒன்றுனோ உங்கள் அர்ஜென்சியாக இருக்குது, ஒரு டிமாண்டாக இருக்குது. எப்படி இருந்தாலும் ஓகே, பிடிச்சாலும் ஓகே விட்டாலும் ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அலாரத்தை நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்க அவ்வளோதான். சரி இந்த தூக்கத்தை விட்டுட்டு ட்ரெயினாக முக்கியம் நீட்டு சொல்லிவிட்டு அடிச்சிருவீங்க. நடக்கும் அதாவது இப்போ வந்து உங்களுக்கு மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்னொருத்தருக்கு வந்து அவருடைய பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். இதில் வந்து நாம் வந்து ஜெனரலாக என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்கள் பிரச்சனையை நீங்களே சரி பண்ணிவிடுங்கன்னு தான் நம்ம சொல்லிடுற மொழியே, அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி நான் இது வரைக்கும் எதுவுமே சொல்ல, ஒரு தர்ம நியாயத்தை வச்சுக்கிடுங்க ஒரு நல்ல முறையில் சீல் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இப்போ நான் சொல்கிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த அகத்தை மட்டும்தான் டீல் பண்ணுறோம். அகத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கூட சொல்லலை, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்கிறது தான் சொல்கிறது. சொல்ல போனாங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாங்கிற வேலை வந்து அகம் சார்ந்தது தான், புறம் சார்ந்ததில்லை. புறத்தில் வந்து சும்மா இருக்கிறதுங்கிறதெல்லாம் சரியானதே கிடையாது. புறத்தை பொறுத்த அளவில் நம்ம செயல்படணும், எந்த இடத்துல எப்படி செயல்படுவோமோ அந்த இடத்துல அப்படி செயல்படுவோம்.
அந்த செயல்படுறதுல நம்ம ஒரு அறிவுடைமை இருக்கணும், அவ்வளோதான். ஒரு தர்ம நியாயங்கள் இருக்கணும். நம்ம அறிவு இருக்குங்கிறக்க எதை வேணாலும் அடுத்தவங்க பாதிக்கிற மாதிரி அறிவை பயன்படுத்தக்கூடாது. அந்த அறிவை பயன்படுத்தி ஒரு தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு நல்ல முறையில் செய்யணும். மொத்தத்தில் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இப்போ குடும்பமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். அங்கே சக்ஸஸ் வரணும், நல்ல முறையில் சூழ்நிலை அமையணும். என்ன மாதிரி நடந்துக்கிட்டால் எப்படி இருப்போங்கிறது வந்து இப்போ என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அப்போ நீங்கள் தான் அதை வந்து எப்படின்னு சொல்லி ஹேண்டில் பண்ணணும். உதாரணமாக ஒருத்தர் ஞானியாக இருக்கிறான்னு சொன்னால், சரி நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்களா வாங்க, ஃப்ளைட்டை கொஞ்சம் ஓட்டிட்டு போங்க, லாரியை கொஞ்சம் ஓட்டிட்டு போங்கன்னா முடியுமா அது? அதெல்லாம் அதுக்குன்னு சில ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது ஒவ்வொரு. இப்போ அதே மாதிரி வந்து ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு கொடுத்து இதை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுங்கன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இன்ஜினியரிங்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து அதெல்லாம் சில டெக்னிக்கல் வேலை ஒர்க்கு. அதனால் இப்போ இது வந்து சொல்ல போனால்னு சொன்னால் ஃபேமிலி மேட்டருங்கும் போது காமனாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். அதனால் அதில் வந்து அதனால் நீங்கள் ஒரு ஐடியா கேட்குறீங்க, மற்றது என்ன சொல்லி சொன்னால், இதில் வந்து சைக்கலாஜிக்கலாக மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குதாங்கிறதுல தான் நம்ம பார்க்குறோம். ஃபிசிக்கலாக நம்ம வந்து குடும்பங்களை பொறுத்தளவில் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய உங்கள் சாமர்த்தியம். அது நீங்கள் தான் எப்படி அது எந்த அளவுக்கு பண்ணினா சரியாக வரோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாட்டி. அதெல்லாம் சரி பண்ணலாம் இல்லை. இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நிறையா பேருக்கு வந்து இப்போ நம்ம இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ இந்த குடும்பத்தில் வேறு மோசமாக இருந்த குடும்பங்கள்லாம் நல்லாவே ஆயிருக்கு. நிறையா வித்தியாசங்கள் அவங்களுக்குமே வந்து கணவரை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தருதுன்னுட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கணவன் வந்து மனைவிக்கு பார்த்தா உங்களுக்கு மாற்றம் தருதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு மாதம் நீங்கள் அகத்தில் வந்து ஓகே ஆகிட்டீங்கன்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு வகையில் புறத்தில் செயல்களையும் உங்கள் அணுகுமுறையிலையுமே கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரும். அது 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 அதனுடைய ஒரு போனஸ்ன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ ஆனால் மற்ற பெரிய ஞானிகளாக இருக்கட்டும், இந்த மெச்சூரான ஆளாக இருக்கட்டும், யாருமே வந்து கோவம் வந்து வெளிப்படுது, கோவப்படுறாங்கன்னு தெரியாது, சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ அப்படி வந்து அதில் பல உணர்வை வந்து வெளியில் காமிச்சுலாம் வந்துடும். இல்லை, அதாவது நம்ம அகத்தில் வரக்கூடியது முகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறது கேள்வி இருந்துன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு அது எந்த அளவுக்கு எப்படியுமே உள்ளே பாதிச்சுன்னு சொன்னால் அந்த ரிஃப்ளெக்ஷன் வரத்தான் செய்யும். அப்போ உண்மையிலே வெளியே காட்டலைன்னா அந்த அளவுக்கு உள்ள பாதிப்பு இல்லைன்னு தான் இருக்கும். அது ஈஸியாக எடுத்துட்டாங்கன்னு தான் இருக்கும். எடுத்துக்கிறதே ஈஸியாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ரிஃப்ளெக்ஷனும் ஈஸியாக தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் ஸ்டேஜில் பேசும்போது கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்போது, அகத்தை சரி பண்ணால் தான் புறத்தை சரி பண்ண முடியும்னு நிறைய பேர் தப்பாக நினைச்சிக்கிறாங்க. அகத்தை சரி பண்ணாதான் புறத்தை சரி பண்ண முடியும் நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. இல்ல, நீங்க வந்து அதுல நீங்க போட்டு இப்ப சிலவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மள வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுங்கிறது வேற. ஆனா உள்ள வந்து ஏற்படுதா ஏற்படலையாங்கிறது வேற. உள்ள ஏற்படுறதே வந்து அவ்வளவு தூரம் ஏற்படலைன்னு வச்சுக்கிடுங்களேன், அது ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாலே அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படாது, அது வந்து பாடியில் கூட ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதை அவங்க எடுத்துக்கிட்ட பொறுத்த இருக்கும். இல்லை, அது வந்து நீங்கள் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வேற, உங்கள் பாடி எக்ஸ்பிரஷனுங்கிறது வேற. இப்போ நீங்கள் வந்து கோவப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறும். ஆனால் நீங்கள் வேணால் திட்டாமல் இருக்கலாம், அந்த மாதிரினா இருக்கலாம், அது வேணால் அது வந்து செயலாக மாறுது. ஆனால் இருந்தாலும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாறிடும், அது கோவப்பட்டானாலே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாறிடும். அந்த புரிதல் வரும்போது தெரியாது இல்லையா நாளடைவில்? இல்லை, இப்போ இது வந்து நீங்கள் உள்ள இப்போ வந்து நாளடைவில் சரி பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ நம்ம என்ன சரி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் கோபம் வராமே இருக்கணும்னுட்டு அர்த்தம் இல்லை. இப்போ சில இது கோபமே கூட தேவைப்படும், அதனால் எல்லாமே தேவைப்படும், எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும், அவ்வளோதான். அது வந்து எல்லாமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகாது, அவ்வளோதான். அதுக்காக வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கணும், நாளையடையில் நம்ம கோபமே வராமல் போயிடணுங்கிறதெல்லாம் கிடையாது. கோபமே வராமல் போனாலும் தப்பு தான், கோபமே வராமல் போச்சுன்னா அப்புறம் எந்த உணர்ச்சியுமே வராது. ஏன்னா எல்லா உணர்ச்சியுமே ஒன்று தான், அடிப்படையில் எல்லாமே ஒன்று தான். வெளிப்படையாக தான் பார்த்தா தான் வந்து கோபம் வேறு, பயம் வேறு, வருத்தம் வேறுன்ற மாதிரி தருது. உண்மையிலே பேசிக்கலாம் எல்லாம் ஒரே ரூட்டு தான்.
எந்த அளவுக்கு கோபம் வருதோ அந்த அளவுக்கு பயம் வரும், எந்த அளவுக்கு கோபம் வருதோ அந்த அளவுக்கு தான். இப்போ அன்புன்னு நம்ம சொல்கிறோம், உண்மையிலேயே அன்பும் கூட இந்த ரிலேட்டட் தான் ஆகும். உங்களுக்கு வந்து கோபமே வராதவங்களுக்கு அன்பே வராது. எந்த அளவுக்கு கோபம் வருதோ அந்த அளவுக்கு தான் அன்பு கூட வர முடியும். எல்லாமே ஒரு அளவு தான், அது வந்து ஏதோ ஒரு வகையான எமோஷன்ஸ் அது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் வந்து எல்லா எமோஷன்ஸுமே வருது, அது நம்ம வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வெளிப்படுது. அதனால் எமோஷனே வரலைங்கன்னா நம்ம எந்த செயல்களையுமே பண்ண முடியாது. அப்போ செயல்கள் பண்ணுறதுக்குமே கூட எமோஷன் தேவைப்படுது. ஃப்ரீ பிரேக் தான் சார்.